அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டான்செட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் பேமெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அதுவே ஒரு 14 மினிட்ஸ் வந்ததால் என்னால் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிருவோம். ஸோ பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நம்ம டான்செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ டான்செட் கவுன்சிலிங்க்கு, ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து டேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதாவது 1/6/2023. ஸோ நேற்று வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதோட லிங்க்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிடுறேன், அதை கிளிக் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பேமெண்ட் வரைக்கும் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட டவுட், கமெண்ட்லேயே வந்து கேட்ட டவுட், சார் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு இந்த யோகா, ஸோ என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து உங்களோட மார்க்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட்ஸ் நான் மேஜர் பேப்பர் பட் மேண்டேட்டரி பேப்பராக இருக்கும், அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்க சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்டேயே கேட்டுருங்க. ஸோ இதை வந்து நான் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு, பிகாஸ் பாரதிய யூனிவர்சிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 5 வந்து தேவையில்லாத பேப்பர். ஸோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்வரான்மெண்டல் பேப்பராக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷனல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து நம்ம மார்க்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெளிவாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு விண்டோ வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ என்ன அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நேற்று நான் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்குது, அதாவது அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு, இந்த அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்த உடனே உங்களை வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும், ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் சீட்டு, 12th மார்க் சீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, டிசி இருந்தால் டிசி சர்டிஃபிகேட்டு, அது ஆப்ஷனல். பட் உங்களுக்கு 6 செமஸ்டர்ஸோட மார்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் ஃபைல் தட் ஆர் மார்க் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஆர் மேண்டேட்ரி யூ மஸ்ட் அப்லோட் தெம், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு அப்லோட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் வந்து அப்லோட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈச் சர்டிஃபிகேட் கேன் பி அப்லோடட் இன் இமேஜ் ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. அது வந்து 150 KB-லிருந்து 1 MB-க்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேம் ஸ்கேனரை கூட வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் இதில் செமஸ்டர் மார்க் ஷீட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரே டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு பேஜ் மட்டும் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இஃப் ஃபைல் அப்லோட் ஃபெயில்ஸ் ரீட்ரை தென் அப்லோட் அகேன். ஸோ ஒரு டைம் ஏதாவது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஒரு டைம் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் வேணும், அது 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே வேணும். ஸோ இது வந்து அந்த ரெசல்யூஷனுக்குள்ளே தான் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் ரெசல்யூஷன் செட் பண்ண தெரியல அப்படின்னா பெட்டர் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இந்த காப்பீஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ 10th மார்க் சீட் அப்லோட் பண்ணணும் அண்ட் 12th மார்க் சீட் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் எங்கே ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் சீட்டு, 12th மார்க் சீட்டு, ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஆப்ஷனலுங்க. ஆப்ஷனல் கொடுத்தது மேண்டேட்டரி கிடையாது.
ஸோ சிலர் சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட்டே இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸோ கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ வில் டெல் யூ தட் இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ வந்து சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்காது சார், என்ன சார் பண்ணலாம், ஃபிஃப்த் செமஸ்டர் மார்க் ஷீட் வரைக்கும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஏன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரிக் இருக்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இன்கேஸ் சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரி பண்ண வேணாம், விட்டுருங்க. ஓகேங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல. ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட ஃபிஃப்த் செமஸ்டர் மார்க் ஷீட்டே இல்லை சார் அப்படின்னா, ஸோ யூ டோன்ட் ஹேவ் அ கோ. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் மெயில் ஐடி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிருங்க, இந்த மாதிரி வந்து ஃபிஃப்த் செமஸ்டர் மார்க் ஷீட் கிடையாது, நான் ஏதாவது அப்லோட் பண்றதுன்னு சொல்லி மெயில் பண்ணிருங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் தொலைச்சிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற சொல்யூஷன், உங்க ப்ராப்ளம்க்கு ஏற்ற சொல்யூஷன் அவங்க தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்டே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கஷ்டம், பட் அது கன்சர்ன் பர்சன் கிட்ட அத்தாரிட்டி கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்க ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டான்செட் மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் சொன்னீங்க அப்படின்னா தே வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ இன்கேஸ் ஃபிஃப்த் செமஸ்டர் மார்க் ஷீட் கூட இல்லை, எங்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதாவது இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதை அப்லோட் பண்ணலாமான்னு கேளுங்க, அவங்க ஓகேன்னா அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் சர்டிபிகேட் ஆப்ஷனல், அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுவா அட்டாச் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இங்கே அரியர் இருக்கு, ஸோ அரியர் எக்ஸாமோட மார்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அது அடிஷ்னல் சர்டிபிகேட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீஸ் அப்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன சார் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னா, ஒரு டைம் அந்த ஃப்ரீஸ் அப்லோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் அமுக்குறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எல்லாம் பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஒர்க் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க எண்ட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி கிரே கலராக மாறிடும், இந்த மாதிரி கிரே கலராக மாறிடும். அப்போ நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட், புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட், கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸோட ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னோட எண்ட்ல இருந்து எனக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்து ப்ராப்பராக எல்லா ஃபைல்ஸையும் கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணுங்க. அவசரம் கிடையாது, 25th வரைக்கும் டைம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி கவுன்சிலிங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தப்பாக அப்ளை பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஐ பிலீவ் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டான்செட் ரிலேட்டடான அப்டேட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஃபர்தர் எஜுகேஷனுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ பீப்புள், ஆல் தி வெரி பெஸ்ட், ஸ்டே கனெக்டட்.